இன்னைக்கு நம்ம ஜானு சமையல்ல சம்பா கோதுமை பாயாசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அது பாருங்க அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறோங்க ஒரு பத்து போல முந்திரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வரட்டுங்க அதுலேயே நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்குறோங்க அதையும் கொட்டி நம்ம லேசாக வறுத்துக்கலாம் கருகு விடாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில் அதே கடாயிலே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பாருங்க நான் சம்பா கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கொட்டி நம்ம கலரிக்கலாம் பாருங்க லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப செவந்து வரக்கூடாது அந்த நெய்யில் வறுத்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி இருக்குது நான் ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேங்க கொதிச்சிக்கிட்டுருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை குருணி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டு நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு பாருங்கள் அதே கடாயிலேயே நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறோங்க ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கலாம் மாரி தேவையில்லைங்க நம்ம கரைஞ்சி வந்தால் சரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் நம்ம ரவைய நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்காக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வறுத்த வச்ச முந்திரியும் தேங்காயும் கொட்டி நம்ம நல்லா கல கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோ தாங்க நம்மளோட கோதுமை ரவை சம்பா கோதுமை ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு